நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் ஹனுமன் ஜெயந்தியை ஒட்டி வடைமாலை அலங்காரத்துடன் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். மார்கழி மாத அமாவாசையன்று ஹனுமன் பிறந்ததால் அன்றைய தினம் ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. நாமக்கல்லில் உள்ள 18 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலிலும் சுவாமிக்கு 1,08,000 வடைகளால் ஆன மாலை அணிவிக்கப்பட்டது. பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாது உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்து வருகின்றனர். ஜெயந்தி விழாவையொட்டி ஆஞ்சநேயர் சந்நிதி முழுவதும் 2 டன் இடையிலான பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் வந்துட்டுருக்கோம். நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு 108 வடையை நாங்கள் காலையில் வந்து பார்த்துட்டு போவோம். நாங்கள் வேண்டுற வேண்டுதல் எல்லாமே நிறைவேறியிருக்கு. எங்கள் பொண்ணுக்காண்டி டாக்டர் சீட்டுக்காண்டி இங்கே வேண்டிட்டு நாங்கள் தினந்தோறும் வருவேன். நாங்கள் அதே மாதிரி நிறைவேறி எங்கள் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி 2வது பொண்ணுக்கும் அதே மாதிரி வேண்டிட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் அது மாதிரி அனுமனோட ஆசீர்வாதத்தால் எல்லாமே நடைபெறும். அனுமனை வேண்டுன்னா தீய கெட்டதெல்லாம் விலகி நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அது எங்களுக்கு இருக்கிறதால இன்றைக்கி அதிகாலையிலே வந்திருக்கிறோம். மலர் அலங்காரமெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1,08,000 வடமாலா சாத்தியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப விஸ்வரூப தரிசனம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அருமையாக இருக்குது. அபிஷேகம் அலங்காரம் தங்க கவசம் பண்ணுறாங்க. இப்போ இதை வடமாலை பார்க்குறக்காக காலையில் வந்தோம். தங்க கவசம் பார்க்குறக்காக திரும்பவும் சாயந்தரமும் நாங்கள் வருவோம். விடியாலே 4 மணிக்கு வந்துட்டோம். ஆஞ்சநேயர் பக்கம் நம்ம பிரம்மாண்டமாக இருக்காரு. காலையில் 1,08,000 வடமாலை சாத்தி நம்ம பிரகாசமாக காட்சி அளிக்கிறாரு. மக்கள் கூட்டமெல்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க, இல்லை லைனாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம சிறப்பான நாள் அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இது மாதிரி சிறப்பாக அபிஷேகம் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். மதியம் 1 மணிக்கு மேலே தங்க கவசம் நடைபெறும். ஆஞ்சநேயருக்கு அணிவிக்கப்பட்ட வடைமாலை களையப்பட்டு சுவாமிக்கு மஞ்சள் சந்தனம் பன்னீர் தயிர் பால் தேன் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. பின்னர் தங்க கவச அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். 10 மணி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திடும் வகையில் கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.